भैया भैया स्टॉप 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 हेलो भैया मांगा बज्जी ले बज्जी वाला प्लीज प्लीज बज சாப்பிடுங்க சார் அவங்கிட்ட போயிட்டு பஜ்ஜி சாப்பிடுங்க பாய்ஸ் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட் நீங்க எல்லாருமே வந்து எனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களில் ஒரு ஆள் நானே, எனக்கு நீங்க சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் இயர். கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. தம்ப்னைலே பார்த்துருப்பீங்க. ஸோ வி ஹவ் ரீச் 1K சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா நான் 1K வருவேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை ஒரு வாட்டி கூட. ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் ரிவ்யூ கொடுத்தவங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண சில பேர், அண்ட் மெயினாக நீங்கள் வியூவர்ஸ். நீங்கள் கொடுத்த 18 கிலோ உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. கவன் சப்போர்ட் தான். நிறைய பேர் கமெண்ட்ல வந்து வன்மத்தை கக்குனாலும் இந்த ரெண்டு பொசிஷன் நம்ம ரீச் ஆயிருக்கோம்னா அதுக்கு காரணம் அவங்களும் தான். ஸோ 1K சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்க, தே வில் கிவ் ட்ரீட் டு தேர் ஃப்ரெண்ட்ஸ். த்ரீட் ஃப்ரெண்டு நமக்கு ஃப்ரெண்ட்ஸுன்ற வட்டாரம் ரொம்ப அதிகம் கிடையாது, ஒரு மினிமல் அமௌண்ட் தான். ஸோ நான் வந்து கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு இங்கே இந்த வயசானவங்க, முடியாதவங்க, லைக் கஷ்டப்படுறவங்க, இவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, அவங்ககிட்ட போயிட்டு பஜ்ஜி சாப்பிட்டேங்க, ஐ மீன் பஜ்ஜி கொடுக்க போகிறேன் முடிஞ்ச அளவு. என்னால் முடிஞ்சது அதான், ஏன்னா ஒரு பஜ்ஜியை 10 ரூபாய் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அது என்னால் நான் சேர்த்து வச்ச கொஞ்சம் அமௌண்ட்லேருந்து ஐ எம் டூயிங் தட். ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், ஏன்னா என்னால் முடிஞ்சது இதுதான். ஸோ டூ ஸ்டோக்கர்ஸ், நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களில் ஒரு ஆள் நானே, எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் இயர். இங்கே இருக்கிறவங்ககிட்ட வந்து கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைங்க, நான் ஒரு விஷயத்தில் எனக்கு பிடிச்சது சாதிச்சிருக்கேன், என்னால் முடிஞ்சது பஜ்ஜி சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. அதாவது வரேன் எல்லாருக்கும் தான் பஜ்ஜி என்னால் முடிஞ்சது சாப்பிடுங்க. அதாங்கய்யா, நான் பிறந்த நாள்லாம் கிடையாது, ஆனால் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதனால் என்னால் முடிஞ்சு எதுவும் கையில் கட்சி கொடுக்க அதுதான் ஒரு சாப்பிடுங்க. வரையா வரையா பெரிய கண்டிப்பா வந்தாங்க சாப்பிடுங்க. வரையா கண்டிப்பா நீங்க வாழ்த்துனதே சந்தோஷம். சரி ஓகே, நீங்க வந்தா கொடுத்துட்டீங்கன்னா சரியா இருந்தாங்க. இப்படிங்க என்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்கா, நான் நிறைய பேர் இல்லை ஒன்றே 10 ரூபான்றாங்களா? ஆ இல்லையா இல்லை முடியாதவங்களுக்கு, அதனால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னன்னாலும் கண்டிப்பாக வந்து சேரேன். எங்கள் அம்மா வர வந்து சேரேன். இது என்னால் இப்போ அர்ஜெண்ட்டாக காசு இல்லை, அதுதான் இருக்கிறத வச்சு கண்டிப்பாக. ஆ நல்லா இருந்துச்சயா? அது போதையா? ஆ புரியலையா? கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப நன்றியா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஆ பரவாயில்ல, உங்களுக்கு கொடுக்கலல்ல ஒரே செகண்ட். ரொம்ப நன்றிண்ணா, ஒரே செகண்ட் ஒரே செகண்ட், எடுத்து மட்டும் கொடுத்துருமா. நான் உங்களுக்காக தான் வாங்கினதே நான். நாங்கள் பேப்பர் இருக்கீங்க. ஆ பரவாயில்லண்ணா, இதில் என்னென்ன இருக்குது? என்னால் முடிஞ்சது அதுதான் பார்க்குறேன். வரேண்ணா வரேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா வரேண்ணா. உங்கள் பேப்பர் நினச்சிக்கோங்கண்ணா, அதை இருந்தால் தேங்க்ஸ் தான் சொல்லுங்க. அதெல்லாம் வேண்ணாண்ணா வரேண்ணா. ஆ பரவாயில்ல, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ 1-2 பண்ண முடியும்.
இருக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்யலாம், பட் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆதரவற்றவர்கள் இருக்காங்க, லைக் யாருமே அவங்களுக்குன்னு இல்லாதவங்க. ஸோ அவங்களுக்கு பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும், ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த ஃபீல் நீங்களும் வந்து அனுபவிச்சு பார்க்கணும்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. அண்டு தெரில, நான் மானிடைஸ் பண்ணிட்டேன்னா இன்னும் பெருசாக தான் செய்வாங்க எங்கிட்ட. மானிடைசேஷன்லாம் இன்னும் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற நேரம் போது நான் இன்னும் பண்ணல. ஐயா பஜ்ஜி சாப்பிட்றீங்களா? பஜ்ஜி சாப்பிடு, சாப்பிடுங்க சார். பஜ்ஜி சாப்பிட்றீங்களா? நாங்க வரையா. இது ஒரு சந்தோஷமான விஷயம், ஏன்னா நான் இது அவ்வளோவே எக்ஸ்பெக்ட், நான் எனக்கு இது நடக்குமா நடக்காதான்ற ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன். ஆனால் எனக்கு வீடியோ போடுவோம், நம்ம தெரிஞ்சதை சொல்லுவோம், கற்றுக்கிறதையும் நம்ம எதோ புதுசாக கற்றுக்கணும் அதுவும் சேர்த்து போகிற வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு இவ்வளோ இது கிடச்சது கொஞ்சம் சந்தோஷமான விஷயம், ஆனால் அதை ஷேர் பண்ணிக்கன்னு யாரும் ஆக்சுவலாக கிடையாது. அதுதான் ஒரு சின்ன சோகமான விஷயம். அதனால தான் இந்த மாதிரி, இல்லைன்னா நானும் மற்றவங்களை மாதிரி மேபி ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்ணிருப்பேன். அதனாலேயே தான் என்னமோ தெரில, கடவுள் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பட் தெரில அவ்வளோ மிங்கிலாக மாட்டோம். அண்ணா இருக்கார், அவருமே வந்து கஷ்டப்பட்டு தான் வேலை பண்ணுறாரு எல்லாருமே. அண்ணா 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், பஜ்ஜி சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க, வரணும். பையனா பஜ்ஜி சாப்பிட்றீங்களா? பஜ்ஜி சாப்பிடு. பஜ்ஜி சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க சார். ஆ ஃப்ரீ தான், காசுக்கெல்லாம் கேட்கல. யாரா இந்த வண்டியில் வந்து காசுக்கு கொடுப்பாங்களா பஜ்ஜி? என்ன நீங்கள் இல்லையா, நான் புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கு மக்கள் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதுக்கு ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து ட்ரீட் கொடுக்குற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நமக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தானா நமக்கு, நீங்களாம் இருக்கீங்களா? அதனால ரொம்ப ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா. நீங்கள் இன்னமே வாழ்த்துக்கள் வர்றது இன்னும் சந்தோஷமாக இருக்குது எனக்கு, அது போதும். சரியா வரையா, பஜ்ஜி சாப்பிட்றீங்களாண்ணா? பஜ்ஜி சாப்பிட்றீங்களா? காசுக்கெல்லாம் இல்லைண்ணா, காசுக்கெல்லாம் இல்லைண்ணா. பஜ்ஜி புரியுது, சாப்பிடுங்க சார். பஜ்ஜி வேணாமா? சரி சரி ஓகே, காஃபி வாங்கி தரவா? வாங்க வாங்கண்ணா, இதில் என்னண்ணா இருக்குது? காஃபி தானே வாங்கண்ணா, வாங்க வாங்க வரலாம். அண்ணா காஃபி தானா? சரி பிஸ்கெட் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிடவா? ஆ ஓகே, நான் ஆயிரம் தரேன். இல்லை இல்லை இதில் என்னண்ணா இருக்குது? நான் பரவாயில்லண்ணா பரவாயில்லண்ணா, ஒன்றும் அண்ணா ஒரு காஃபி கொடுத்துருங்க, பட்டர் பிஸ்கெட் 5 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. அவருக்கு மட்டும் தயவு செஞ்சு கொடுத்துருங்க, கொஞ்சம் வேறு எதாவது வேணுன்னாலும் கொடுங்கண்ணா, ஆனால் ஒரு 1 ஹவரில் திரும்பி கூட வரேன் அவருக்கு, கேட்டு மட்டும் கொடுங்க. காஃபி நல்லா அவருக்கு ஒரு காஃபிண்ணா, காஃபி 5 ரூபாய் பிஸ்கெட் கொடுத்துருங்க. அண்ணா கொடுத்துருவாங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடும். சொல்லிட்டேண்ணா சொல்லிட்டேன், 5 மினிட்ஸில் வந்துடும், பிஸ்கெட் வர வந்துடும், சாப்பிடுங்க. ஆ ஓகே, வேணா 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 அந்த மோரவர். நீங்கள் இந்தமாதிரி பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு தெரியல இந்த மாதிரிலாம் யாராவது பண்ணுவாங்களான்ட்டு. நீங்கள் பண்ணுறீங்க என்ன இந்தமாதிரி பார்த்துட்டு பண்ணுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா அது இன்னும் எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பி, அது கிடைக்கிறதே பெரிய கிஃப்ட்டு. இங்கே நான் கொள்ளையே யாரும் கேட்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஸோ தயவு செஞ்சு பாருங்கள், ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஐயா நம்மளால இவ்வளோ பேர் பண்ணுறாங்களேன்றதுனால எனக்கு இன்னொரு பெரிய ரொம்ப பெரிய கிஃப்ட். அது அந்த கிஃப்ட்டு மட்டும் எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி பற்றியோ ஏதாவது இந்த வண்டி பண்ணுங்க அந்த வண்டி பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, இல்லை எனக்கு நீங்கள் இன்ஸ்டாவில் கூட நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் இன்ஸ்டா ஐடி. பையா பையா ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், இல்லை இல்லை வெயிட்டிஷ் வெயிட்டிஷ், பஜ்ஜி பஜ்ஜி வாங்க. அவர் தமிழ் 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 நெய் மாலும் மாலும் பஜ்ஜி பஜ்ஜி பாஜியா பேர் தெரில, ஒரே நிமிஷம். ஓகே அச்சா பாய் பாய், சரி ஓகே பாய் பாய் பாய். பஜ்ஜி சாப்பிட்றீங்களா? பஜ்ஜி சாப்பிட்றீங்களா?
ஒரு வண்டியை தட்டிட்டு போயிட்டோம். கடைசி சாப்பிடுங்க வரணும். ஃபைனலாக நான் பண்ணணும்னு நினச்ச விஷயம் நடந்துருச்சேன்னா, நான் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது இந்த மாதிரி நம்ம 1K இன்கேஸ் வந்துட்டா, 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டா நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். இன்னும் ட்ரீட் கேட்கறதுக்கு ஆட்கள் கிடையாது எனக்கு. இருக்காங்க பட் ஆனால் அவங்க கேட்குற அளவுக்கு ட்ரீட் என்னால் கொடுக்குற ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் உரையவன் நான் கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்சது நான் அப்போவே சேர்க்க ஆரம்பித்தேன். 200 சப்ஸ்கிரைபர்லேருந்து சேர்க்க ஆரம்பித்தேன். 240 ரூபாய் கிட்ட சேர்த்தேன். இதுக்காகவே தனியாக சேர்த்தது போக பெட்ரோல் அது இதுன்னு வரும் சேர்த்தேன். சேர்த்துட்டு செய்யணும்னு நினச்சேன். ஏன்னா யாருமே வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பண்ணது கிடையாது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுறத விட இவங்களுக்கு பண்ணுறது வருத்தாக தோணிச்சு. அண்ட் யா ஹாப்பியாக இருந்தேன். ஸோ கண்டிப்பாக கீழே கமெண்ட்லையோ இல்லை எனக்கு கமெண்ட் கூட நீங்கள் எனக்கு லைக் நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சாலே ஐ வில் பி வெரி மச் ஹாப்பி. ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு அது ஒரு பெரிய கிஃப்ட்டு. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கிடச்சது ஒரு பெரிய கிஃப்ட் தான் ஆக்சுவலாக. ஸோ மீட் யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பிஃபோர் தட் என் சேனலில் வந்துட்டு ஒரு மேக்ஸ் டிவிஎஸ் மேக்ஸ் என்று அது ஆக்சுவலாக அது ஏன் வண்டி கிடையாதுங்க. அது சேல்ஸுன்னு போட்டிருந்தேன். ஓனர் சொல்கிற ரேட்டுக்கு தான் என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா அது ஏன் வண்டி கிடையாது, ஓனர் ஒரு வண்டி. அவர் சொன்னதை தான் நான் சொன்னேனே தவிர அவர் சொன்னதை கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணி பார்த்தேன். அவர் மேபி கொடுத்த மெக்கானிக் அவர்கிட்டேருந்து அவ்வளோ காசு வாங்கியிருக்கலாம். மேபி யா ஐ கான் ஐ டோன்ட் நோ அவ்வளோவா. ஸோ அவர் சொன்னார் முடியுமான்னு கேட்டார். எனக்கு அந்த வண்டியில் பண்ணுற மாடிஃபிகேஷன் அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதனால தான் அது சேல்ஸ் வீடியோ போட முடியுமான்னு கேட்டார். நான் நார்மலாக சொல்கிறேன்னா சேல்ஸ் வீடியோ போடுதா தம்பி, அது கண்டிப்பாக நல்லா வரணும்னு சொன்னாங்க. நல்லா வரணுன்றதுக்காக இல்லை, எனக்கு அந்த வண்டி போடணும், அது ஒன்று ஒன்லி ஆப்ஷன் சேல்ஸுன்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே நம்ம வீடியோ போடுவோம், இல்லைங்க போடுவோம். எப்படி போகுதுன்னு பார்த்தா லைக் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எல்லா பாயிண்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஐ ஷுடன்ட் ஹவ் தன் அ வீடியோ. ஜென்ரலாக வண்டி வர இது பண்ணியிருக்கணும். சரி ஓகே இதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு அங்கே ஒரு ஏரி ஒன்று பார்த்தோம், வேலைச்சேரி ஏரிக்கரை அது பேர் ஆக்சுவலாக. அது ஒரு நாள் வந்து வீடியோ ஒன்று போடுறேன், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பண்ண எடுத்துகிட்டு போகிறேன் செம்மையாக அந்த வீடியோவை. அப்புறமா ப்ராங்க் வீடியோஸ் மாதிரி, அதாவது வண்டியில் போ மோட்டோ விளாக்ல ப்ராங்க். ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணுறேன் சேனலில், ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள். வேறு என்னது, RX 100 ஓனர்ஷிப் ரிவ்யூ. வேறு லெவல் வண்டி அது ஆக்சுவலாக. ஏன்னா அது ஏன் வண்டி மாதிரியே இருக்கும். ஸோ அந்த வண்டியை ஏற்கனவே ஷூட் பண்ணிவிட்டு அது எடிட் பண்ணி முடிச்சுட்டா அந்த வீடியோ ஒன்று வரும். இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் வர இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணால் போதும், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் பட்டன் அமைச்சிக்கோங்க. கீழே வந்து கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாசிட்டிவாக நிறைய பேர் சொல்கிறீங்க, கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருப்பேன். மீடியோ கேஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் சேனல் மானிட்டைஸ் ஒன்ஸ் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்லே என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பண்ணுவேன். அண்ட் 10K சப்ஸ்கிரைபர் வரும்போது ஒரு பெரிய கிவ்வே இருக்குது. சின்ன கிவ்வே கிடையாது, பெரிய கிவ்வே. ஸோ அதுக்கு நான் இப்போவே பட்ஜெட் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, சேரலாம் சேராமலே போகலாம். பட் ஆனால் 10K ஒரு பெரிய ஒரு கிவ்வே இருக்குது. அது மட்டும் நான் 1000% ஆனஸ்டாக சொல்கிறேன். 4 கிஃப்ட் கிட்ட கொடுக்குறேன், 4 கிஃப்ட்டு கொடுக்குறேன். அட்லீஸ்ட் மினிமம் 3 கிஃப்டாச்சும் கொடுப்பேன். இப்பவே என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் வீடியோவில் வர வீடியோவில் நான் ஒரு வீடியோ அலாட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஸ்டே கனெக்டட். நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும்.